சிக்ஸ் டுவெல்த் கான்டாக்ட் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் லாகன் டூ டபுள்யூ டப்யூ டப்யூ டாட் குறிஞ்சி ஸ்கூல் என்கேஎல் டாட் இன் டியர் ஸ்டூடெண்ட் டுடே வி டிஸ்கஸ் அபவுட் அனாட்டமி எர்துவாமோட அனாட்டமி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி மார்பாலஜியில் ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனாட்டமி பார்க்கலாம் ஸோ இதில் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா த எர்த்வாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி எர்த்வாம் ஆர் ஆல்சோ கன்வீனியன்ட்லி கிளாஸிஃபைட் பேஸ்டு ஆன் தர் ஈக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ எர்துவை வந்து அது எந்த இடத்துல வாழுது அப்படிங்கிறத வச்சு நம்ம மூணு டைப்பை பிரிச்சிடலாம் ஒன்று வந்து எபிஜொயிக் அனதர் ஒன்னிசை அனிசெயிக் அனதர் ஒன்னிசை என்டஜோயிக் அப்படின்ட்டு நம்ம மூணு டைப்பை பிரிச்சிட்றோம் எபிஜேயிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிஜேயிக் ஆர் சர்ஃபேஸ் ட்வெல்லர்ஸ் ஸோ இது வந்து மேலே பூமியோட மேல் பகுதியிலேயே இருந்ததுன்னா அது எபிஜேயிக் அப்படின்னு சொல்கிறோம் அனிஜேயிக் அப்படின்னா இட் இஸ் ப்ரெசண்ட் இன் த அப்பர் லேயருக்கும் அண்டு சர்ஃபேஸ் அதை சர்ஃபேஸ் லேயர்லேயும் அதே மாதிரி அதோடய அடிப்பகுதிக்கும் இடையில் கிடைமட்டத்தில் இருந்ததுன்னா மட்ட நடுப்பகுதியில் இருந்ததுன்னா அனிசைக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் ஒன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்ஜெயிக் அப்படின்ட்டு ஒரு டைப்பு ஸோ இது வந்து இட் இஸ் ப்ரெசண்ட் அண்டர் த அண்டர் எர்த்தில் கொஞ்சம் இன்னர் சைடில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அது எந்த இடத்துல வாழும் அப்படிங்கிறத வச்சு நம்ம மூணு டைப்பாக பிரிச்சிட்றோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸாம்பிள் கேட்பாங்க எபிஜெயிக் அப்படின்னா எபிஜெயிக் ஆர் சர்ஃபேஸ் ட்வலர்ஸ் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பெரியோனிக்ஸ் எக்ஸாவேட்டஸ் எக்ஸாவேட்டஸ் ஸோ இது வெரி இம்பார்ட்டன் அதே மாதிரி இதில் வந்து லேம்பிட்டோ முருட்டி ஸோ அப்பர் லேயர் அப்பர் லேயரில் இருக்கிறது லேம்பிட்டோ முருட்டி ஸோ இது எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ நௌ வில் சி த அனாட்டமி அனாட்டமி எர்துவாமோட அனாட்டமி பார்க்க போகிறோம் த பாடி வால் ஆஃப் த எ்த்வாம் இஸ் வெரி மாய்ஸ்ட் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் எர்த்வாமோட பாடி அப்படின்னு பா பார்த்தீங்கன்னா இருக்கும் தின் சாஃப்ட் ஸ்கின்னி எலாஸ்டிக் அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் த க்யூட்டிக்கல் எப்பிடெர்மிஸ் ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் இருக்கும் எப்பிடெர்மிஸ் இருக்கும் மசில்ஸ் இருக்குது அண்டு சீலோமிக் எபித்திலியம் ஸோ இது எல்லாமே அதில் இருக்கும் அதோட பாடி வந்து சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி மாய்ட் தின் அண்டு ஸ்கின்னி ஸோ அதே மாதிரி எலாஸ்டிக் அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் த க்யூட்டிக்கில் எபிடெர்மிஸ் மசில்ஸ் அண்டு சீலோமிக் எபித்திலியம் ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் மேலே இருக்கிற லேயர் வந்து கியூட்டிக்கலாக இருக்கும் எபிடெர்மிஸ் இருக்குது அதே மாதிரி மசில்ஸ் இருக்குது சீலோமிக் எபித்திலியம் இருக்குது அதில் ஸோ அனாட்டமினால் நம்ம என்னன்னு பார்த்துருக்குறோம் அமைப்பியல் உள்ளார என்னென்ன இருக்குது என்னென்ன ஆர்கன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் த எப்பிடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் செல்ஸ் எப்பிடெர்மிஸில் வந்து சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாண்ட் செல்ஸ் இருக்குது ஓகேங்களா எப்பிடெர்மிஸில் சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்குது கிளான் செல்ஸ் இருக்குது பேசல் செல்ஸ் இருக்குது அண்டு சென்சரி செல்ஸ் இருக்குது வாட் ஆர் த செல்ஸ் ப்ரெசன்ட் இன் த எப்பிடெர்மிஸ் அப்படின்னு கேட்கலாம் எப்பிடெர்மிஸில் என்னென்ன இருக்குது என்னென்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னா சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்குது கிளான் செல்ஸ் இருக்குது பேசல் செல்ஸ் இருக்குது சென்சரி செல்ஸ் இருக்குது அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எ ஸ்பேசியஸ் பாடி கேவிட்டி கால்டு த சீலம் இஸ் சீன் பிட்வீன் த அலிமெண்ட்ரி கனால்ஸ் அண்டு த பாடி வால் ஸோ ட்ரூ சீலம் இதில் இருக்குது அன்லீட்ஸில் வந்து ட்ரூ சீலம் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சீலம் அப்படின்னா பாடி கேவிட்டி இதை தான் நம்ம சீலம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சீலம் எங்கே இருக்கும் அப்படின்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் அலுமின்ட்ரி கெனால்ஸுக்கும் ஓகேங்களா அண்டு பாடி வாலுக்கும் இடையில் இது இருக்குது ஸோ த சீலம் இஸ் சீன் பிட்வீன் த அலுமின்ட்ரி கெனால் அண்டு த பாடி வால் அலிமின்ட்ரி பாடி பாடிவாலுக்கும் இடையில் இந்த சீலம் இருக்குது சீலம் கண்டைன் த சீலோமிக் ஃபுளுய்டு சீலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலோமிக் ஃபுளுயிட் இருக்குது அண்டு சர்வாசிய ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் ஸோ உள்ளார இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டனாக இது ஒர்க் ஆகுது ஸோ இது உள்ளார சீலத்துக்குள்ள சீலோமிக் ஃபுளுடு இருக்குது இது ச ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டனாக இருக்குது இன் விச் த சீலமோசைட்ஸ் ஆர் நோன் டு ப்ளே எ மேஜர் ரோல் இன் ரீஜெனரேஷன் இம்யூனிட்டி அண்டு வூண்ட் ஹீலிங் ஸோ அதுக்குள்ளார இருக்கிற அந்த சீலோமிக் சீலோமிக் ஃப்ளூய்டில் சீலமோசைட் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்குது அந்த செல்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் ஸோ ரீஜெனரேஷன் அப்படின்னா ஏதாவது அந்த அனிமல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த அனிமல்ஸ் அந்த பாடி பார்ட்ஸை வந்து எகெய்ன் அது கெட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது இதை ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அந்த அனிமல்ஸுக்கு தேவையான இம்யூனிட்டியை கொடுக்கறது சீலமோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸு ஊண்ட் ஹீலிங் புண்ணு ஏதாவது அதுக்கு வந்து எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை ஆற்றக்கூடிய பண்பு எதுக்கு இருக்குன்னா அந்த சீலமோசைட்ஸ் இருக்குது ஸோ சீலம் அப்படின்னா பாடி கேவிட்டி அந்த பாடி கேவிட்டியில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் சீலோமிக் ஃப்ளூயிட் அந்த ஃப்ளூயிடில் பார்த்திங்கன்னா சீலமோசைட் அப்படிங்கிற செல்ஸ் இருக்கும் அதோட வேலை என்னென்னா ரீஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகுது இம்யூனிட்டிக்கு யூஸ் ஆகுது ஊண்ட் ஹீலிங் இதுக்கெல்லாமே அது யூஸ் ஆகுது அதே மாதிரி இது கேட்கலாம் ஸ்பேசியஸ் பாடி கேவிட்டி கால்டு த சீலம் சீலம்னா என்ன அப்படின்னா ஸ்பேசியஸ் பாடி கேவிட்டி கால்டு த சீலம் இஸ் சீன் பிட்வீன் த அலிமெண்ட்ரி கெனால்ஸ் அண்டு த பாடி வால் இது எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா அந்த சீலம் அப்படிங்கிறது பாடி கேவிட்டி எதுக்கு இடையில இருக்கும்னா அலிமெண்ட்ரி கெனால்ஸுக்கும் பாடி வாலுக்கும் இடையில ஒரு கேவிட்டி இருக்கும் ஓகேங்களா இது கேட்கலாம் அதே மாதிரி எப்பிடெர்மிஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன செல்ஸ் எல்லாம் வாட் ஆர் த செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த எபிடெர்மிஸ் அப்படின்னு கேட்கலாம் சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்குது கிளாண்ட் செல்ஸ் இருக்குது பேசல் செல்ஸ் இருக்குது சென்சரி செல்ஸ் இதெல்லாம் எப்பிடெர்மிஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் த சீலோமிக் ஃபுயிட் ஆஃப் த வார்ம் இஸ் மில்டி அண்டு அல்கலைன் ஸோ அது எப்படி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி அண்டு அல்கலைன் நேச்சரில் இருக்கும் மில்கி அண்ட் அல்கலைன் நேச்சரில் இருக்கும் விச் கன்சிஸ்ட் ஆஃப் கிரானுலோசைட்ஸ் கிரானுலோசைட்ஸ் அதில் வந்து நிறைய சைட்ஸ் இருக்கும் இது சீலமோசைட்ஸ் வேறு இது சைட்ஸ் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அமிபோசைட்ஸ் இருக்குது மியூகோசைட்ஸ் இருக்குது லியூகோசைட்ஸ் ஸோ அது சீலத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம் அதில் வந்து ஒன்று வந்து சைட்ஸ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அமிபோசைட்ஸ் இருக்குது மியூகோசைட்ஸ் இருக்குது சைட்ஸ் இருக்குது இந்த செல்ஸ் எல்லாம் அதில் ப்ர ப்ரெசன்ட் ஆகியிருக்கு ஸோ நல்லா பார்த்திங்கன்னா இதில் டூ மார்க் இல்லாட்டி த்ரீ மார்க் கொஸ்டின் வரும் ஸோ இதை ஜென்ரலாக நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரை படிச்சுட்டோம் படிச்சுட்டு அனாட்டமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்லாம் கொஞ்சம் நம்ம மெமரி பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் இதில் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஃபஸ்ட்டு சிஸ்டம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த மவுத் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதில் ஸ்டார்ட் ஆகுது மௌத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த வார்ம் கன்சிஸ்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனல் அண்ட் த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் நமக்கு மாதிரியே தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமெண்ட்ரி கெனால் இருக்குது அண்டு த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அதில் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இருக்குது இந்த அலுமெண்ட்ரி கெனால்ஸ் ரன் அஸ் எ ஸ்ட்ரைட் டியூப் த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த பாடி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரல் ரீஜன்ஸில் இருக்குது ஸோ இதில் இந்த அலுமெண்ட்ரி கெனால் ரன் அஸ் எ ஸ்ட்ரைட் டியூப் த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த பாடி ஸோ அந்த பாடியில் சென்டர் ரீஜன்ஸில் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது இதில் பார்க்கலாம் இது ஃபஸ்ட் ஒன் வந்து மவுத்து ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கிற கேவிட்டிக்கு பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பேரிங்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது ஈஸோ ஃபேகஸ் இந்த இடத்த வந்து ஈஸோ ஃபேக்கஸ்னு சொல்கிறோம் கிசார்ட் கிசார்டுன்னு சொல்கிறோம் இந்த இடம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டஸ்டைன் இருக்குது ஸோ இது வந்து கிளைட் ஃபோர்டீன் டு செவன்டீன் வந்து நம்ம கிளைட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அதில் இருக்கிறதெல்லாம் பெரிஞ்சியல் கிளான்ஸ் ஸோ இந்த பகுதி பாருங்கள் இது பெரிஞ்சியல் கிளான்ஸ் இந்த இடத்துல இருக்கிறது பெரிஞ்சியல் கிளான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க டயக்ராமை பார்த்து எழுதுனா போதும் இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த அர்த் வாம் கன்சிஸ்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால்ஸ் அண்டு

ஸோ பக்கல் கேவிட்டிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா பேரிங்ஸ் இருக்கு ஓகேங்களா இது திக் மஸ்குலார் பேரிங்ஸ் ஸோ இது திக் மஸ்குலாராக இருக்கு ஒரு பேரிங்ஸ் இருக்கு விச் ஆக்குபைஸ் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் செக்மெண்ட் அண்ட் இஸ் சரவுண்டட் பை த பெரிஞ்சியல் கிளான்ஸ் ஸோ இதை சுற்றிலும் பெரிஞ்சியல் கிளான்ஸ் இருக்கு ஓகேங்களா இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் செக்மெண்ட் அண்ட் இஸ் சரௌண்டட் பை த பெரிஞ்சியல் கிளான்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் நேரோ டியூப் ஈசோஃபேகஸ் லைஸ் த ஃபிஃப்த் செக்மெண்ட் அண்டு கண்டினியூ இன்டு த மஸ்குலா கிசார்ட் இன் த திக்ஸ்த்து செக்மெண்ட் சிக்ஸ்த்தில் வந்து கிசார்ட் இருக்குது ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்த்தில் இருக்குது ஸோ இந்த செக்மெண்ட் எதில் இருக்குதுன்னு கூட கேட்கலாம் அப்படியே லைன் பை ஒன் பை ஒன்னாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன் டூவில் என்ன இருக்குது த்ரீ ஃபோரில் என்ன இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் த கிஸாட் ஹெல்ப் இன் த grinding of soil particles and decaying leaves. So, இதோட எக்ஸாக்டோட வேலை என்ன அப்படின்னா இந்த சாயில் வந்து உள்ளார அனுப்போம் அந்த சாயில் வந்து கொஞ்சம் அரைச்சிரும் ஓகேங்களா கிரைண்ட் பண்ணுறது அதோட வேலை அதே மாதிரி அதில் இருக்கிற decaying மேட்டர் டிகேயிங் leaves, லீவ்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் டிகே பண்ணி அதை நல்லா அரைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டஸ்டைன் ஸ்டார்ட் ஃப்ரம் த செவன்த்து செக்மெண்ட் அண்டு கண்டினியூ ட்ரில் த லாஸ்ட் செக்மெண்ட் ஸோ இன்டஸ்டைன் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செவன்த்தில் ஸ்டார்ட் ஆகி கம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் அதில் இருக்குது ஓகேவா ஸோ இன்டஸ்டைன் வந்து செவன்த் செக்மெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் லாஸ்ட் வரைக்குமே இன்டஸ்டைன் இருக்குது திஸ் ஃபோல்டு கண்டைன் பிளட் ஒசல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த அப்சார்டிவ் ஏரியா ஆஃப் த இன்டஸ்டைன் ஸோ இந்த இடத்துல நிறைய போல்டிங் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஒசல்ஸ் இருக்குது அது நிறைய டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்குது இந்த இன்னர் எபித்திலியம் கன்சிஸ்ட் ஆஃப் காலுமினார் செல்ஸ் அண்டு கிளாண்டுலார் செல்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் எபித்திலியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாண்டுலார் செல்ஸ் இருக்குது அண்டு காலுமினார் செல்ஸ் இருக்குது ஓகேங்களா இன்னர் எபித்திலியத்தில் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு கேட்கலாம் காலுமினார் செல்ஸும் கிளாண்டுலார் செல்ஸும் இருக்குது இந்த அலுமின்ட்ரி கெனால் ஓப்பன் டு த எக்ஸ்டீரியர் த்ரூ த ஆனஸ் அலுமின்ட்ரி கெனால்ஸ் எதில் ஓப்பன் ஆகுது ஆனஸில் ஓப்பன் ஆகிடுது லாஸ்டில் ஓகேங்களா அலுமின்ட்ரி கனால் ஸ்டார்ட் பண்ணுறது மவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி அண்டு கம்ப்ளீட்டட் இன் த ஆனஸில் முடிஞ்சிருது ஸோ ஈஸியாக இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அலுமின்ட்ரி கனால்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அலுமின்ட்ரி கெனால்ஸ் வந்து இட் இஸ் ஏ ஸ்ட்ரைட் டியூப் த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த பாடி ஃப்ரம் மவுத் டு ஆனஸ் ஓகேங்களா மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் அலுமின்ட்ரி கெனால்ஸ் இருக்குது த மவுத் வந்து ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி மவுத் இஸ் ஓப்பன் இன்டு த பக்கள் கேவிட்டியில் ஓப்பன் ஆகுது விச் ஆக்குஃபை த ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் செக்மெண்ட் ஸோ இது எந்த செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் செக்மெண்ட்டில் இருக்குது பக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன்ட்டு ஏ திக் மஸ்குலார் பேரிங்ஸ் ஸோ பக்கல் கேவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக் மஸ்குலார் அதை சுற்றிலும் வந்து ஒரு திக் மஸ்குலார் கேவிட்டி கே மஸ்குலார் திசு இருக்குது வி கால்டஸ் ஏ மஸ்குலார் பேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்

வாம் காஸ்டிங் ஏற்கனவே பார்த்தான் வெர்மி கம்போஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாம் காஸ்டிங் அப்படின்னா இப்போ ஒரு லேண்டுக்கு போகிறோம் அந்த லேண்டில் வந்து எர்த்வாம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அங்கே நிறைய வந்து இந்த மாதிரி அதோட ஃபீக்கல் மேட்ரு ரவுண்ட் ரவுண்டாக மேலே கடந்ததுன்னா ஸோ எர்த்வாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதோட நங்குல் கட்டிகள் அப்படிம்பாங்க அப்படின்னா அதோட ஃபீக்கல் மேட்ரு அப்படியே உருண்ட உருண்டையாக மேலே கிடந்ததுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் திப்ளோசோல் தைப்ளோசோல் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம் த டார்சல் வால் ஆஃப் த இன்டஸ்டைன் இஸ் ஃபோல்டட் இன்டு த கேவிட்டி அசிய தைப்ளோசோல் தைப்ளோசோல் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம் ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க இதில் வந்து டூ மார்க்கில் கேட்கலாம் த டார்சல் வால் ஆஃப் த இன்டஸ்டைன்

ஸோ லேம்பிட்டோ மொரிட்டி டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தர்த்வாம் ஹேஸ் நோ ஸ்பெஷல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் லைக் லங்ஸ் அண்டு கில்ஸ் ஸோ எர்த்வாமில் வந்து நோ நோ ரெஸ்பிரேட்டரி ஸ்பெஷல் ஆர்கன் எதுவுமே இல்லை நமக்கு இருக்கிற மாதிரி லங்ஸுலாம் இல்லை அதே மாதிரி கில்ஸும் அதுக்கே இல்லை ஓகேங்களா ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் ப்ளேஸ் த்ரூ த பாடி வால் அப்போ எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடி பாடி வால்லேயே ரெஸ்பிரேஷன் நடக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு இப்போ ஸ்பெஷலாக நம்மளோட ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு லங்ஸ் இருக்குது நம்ம யாரை எடுத்துக்கிறோம் எடுத்து ஆல்வியோலியில் போய் எக்ஸ்சேஞ்சிங் நடந்து அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சு நடந்து அப்படி வருது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதோட பாடி வால்லேயே இது நடந்துருது ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த பாடி வால் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் இஸ் ரிச்லி சப்ளைடு வித் பிளட் கேப்லரிஸ் வித் எய்டு இன் த டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் ஸோ இதோட பாடி வால்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து என்டிங் அந்த இடத்துல இருக்கும் ஸோ அந்த எண்டிங் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் நிறைய ப்ள பிளட் கேப்லரிஸ் விச் எய்டு இன் த டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் ஓகேங்களா

ரெஸ்பிரேஷன் நடக்குது இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆர்கன் எதுவுமே இல்லை லங்ஸு கில்ஸு இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் ஆர்கனுமே இல்லை இந்த டை இதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பாடி வாலில் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த பாடி வாலில் நிறைய ப்ளட் கேப்லரிஸ் வந்து பிளட்டோட ரெடியாக இருக்கும் பிளட்டோட ரெடியாக இருக்கும்போது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு பாடி பார்ட்ஸில் வர்ற கார்பன் டை ஆக்சைடு அந்த பிளட்டில் இருக்கும் ரெஸ்பிரேஷன் நடக்கும் போது சிம்பிள் டிஃப்யூஷனில் நடக்குது இது கண்டிப்பாக கேட்பாங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் த அர்த்வாமோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நடக்குது அப்படின்னா சிம்பிள் டிஃப்யூஷனில் நடக்குது ஆக்சிஜன் டிஃப்யூசஸ் த்ரூ த ஸ்கின் இன்டு த பிளட் ஒயில் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த பிளட் டிஃப்யூஸ் அவுட் த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட் பை மியூக்கஸ் அண்டு சீலோமிக் ஃபுளயிட் அண்டு ஃபெசிலிட்டேட்டட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஏன்னா இது வந்து ஸ்கின் வந்து மாய்ஷ் மாய்ச்சராக இருக்குது அதே மாதிரி இதில் நிறைய ப்ளட் கேப்லரிஸ் இருக்குது ஈஸியாக இதில் வந்து பிளட் பிளட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜன் ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை இந்த இடத்துல கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்கன்லாம் எதுவுமே இல்லை ரெஸ்பிரேஷனுக்கு கில்ஸ் இப்போ தண்ணியில் இருக்கிற அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் கில்ஸ் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதே மாதிரி லங்ஸும் இதில் இல்லை ஓகேங்களா ஸோ இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் எர்துவாம்னு கேட்கலாம் இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எர்த்வாமோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம் ஜென்ரலாக அனாட்டமி அப்படிங்கிறதுல இதில் வந்து டூ மார்க் த்ரீ மார்க்லாம் கேட்கலாம் ஓகேங்களா